வார வாரம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சீரீஸ் இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரும் என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதுபடி இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீருபக்ஷா அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மூவி. இந்த வாரம் அந்த படத்தை தமிழ் டப் பண்ணி தியேட்டரில் கொண்டு வர போகிறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டூடியோ இருந்தால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்கில் ஒரு பயங்கரமானிட்டுங்க. வேர்ல்டு வைடு 75 கோடிக்கும் மேலே அந்த படம் வசூலாக வந்திருக்கேன். இது வரைக்குமோ இந்த வீருபக்ஷா படத்தை பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் இந்த வாரம் தியேட்டரில் வரப்போது தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து ஆக்டர் விமல் நடித்து இந்த வாரம் குலசாமி அப்படின்ற ஒரு தமிழ் படம் தியேட்டரில் வரப்போகுது. நீ யாருனா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி படத்துடைய பார்ட் 3, இந்த படம் வரதே பெருமாள் யாருக்கும் தெரியல, பெருசாக ப்ரொமோட் பண்ண மாதிரியே தெரியல, திடீர்னு இந்த வாரம் வர மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் ஒரு மார்வல் படம் வருது, எந்த அளவுக்கு ஒரு ஐப் இருக்கணும், அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றுமே இல்லை. நீ யாருனா இந்த கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி பார்ட் 3க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் தியேட்டரில் வரப்போது தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்துடைய பாகம் 2, இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டரில் இருக்க போது. இது வரைக்கமும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வாரம் என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இங்கே தமிழில் வெளிவந்த தேஜாவு படத்தை அப்படியே அப்பட்டமாக காப்பி அடித்து எடுத்திருப்பாங்க. அவங்க காப்பி அடித்தாங்களா இல்லை இவங்க காப்பி அடித்தாங்களான்னு தெரியல. ஆனால் ரெண்டு படமும் எந்த விதத்துலேயும் எந்த ஒரு வெற்றுமையும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ரிப்பீட் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் தமிழ் டப் பண்ணி இந்த வாரம் ஆஹா ஓடிடியில் வரப்போகுது. நீங்கள் இது வரைக்கமும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் ஆஹாவில் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம கௌதம் கார்த்திக் நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த 1947 அப்படின்ற ஒரு தமிழ் படம் இந்த வாரம் சிம்பிளி சவுத்தில் வரப்போகுது. இது வரைக்கமும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் சிம்பிளி சவுத்தில் பாருங்கள். நான் சொன்ன இத்தனை படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வருது என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வருது அப்படின்னு சொல்லிட்டேன்.